நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. கதை கேட்க ரெண்டே ரெண்டு பேர் தான் பெரியவா, அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது கணப்பாடிகள். ராமநாதா, நீ பெரிய பாக்கியசாலிடா. தேர்ல உட்கார்ந்து கிருஷ்ணன் சொன்ன கீத உபதேசத்தை அர்ஜுன ஒருத்தன் தான் கேட்டான். உனக்கு பாரு, ரெண்டு பேர் வழிகள் கேட்டிருக்கா. கிருஷ்ணனை விட நீ பரம பாக்கியசாலி பெரியவா. பல வருடங்களுக்கு முன் கரூரை பூர்வீகமாக கொண்ட ராமநாத கணப்பாடிகள் என்கிற வேத வித்வான் ஸ்ரீரங்கத்தில் வசித்து வந்தார். அவர் மனைவி தர்மாம்பாள், ஒரே மகள் காமாட்சி. அவர் வேதங்களை கரைத்து குடித்திருந்தாலும் வைதிகத்தை வயிற்று பிழிப்பாக கொள்ளவில்லை. உபன்யாசம் பண்ணுவதில் கெட்டிக்காரர். அதில் அவர்களாக பார்த்து அளிக்கிற சன்மான தொகையை மட்டும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக் கொள்வார். ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகளிடம் மிகுந்த விசுவாசமும் பக்தியும் உள்ள குடும்பம். 22 வயதான காமாட்சிக்கு திடீரென திருமணம் நிச்சயமானது. ஒரு மாதத்தில் திருமணம். மணமகன் ஒரு கிராமத்தில் பள்ளி ஆசிரியர். தர்மாம்பாள் தன் கணவரிடம் கேட்டாள், பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, கையில எவ்வளவு வச்சுருக்கேள்? கணப்பாடிகள் பவ்யமாக, தாமு உனக்கே தெரியாதா என்ன, இது வரைக்கும் அப்படி இப்படின்னு 5000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தினா இது போதுமே என்று சொல்ல தர்மம்பாளுக்கு கோபம் வந்து விட்டது. 5000 வச்சுட்டு என்னத்தை பண்ண முடியும், நகநட்டு சீசனத்தி புடவை துணிமணி வாங்கி சாப்பாடு போட்டு எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும், இன்னும் 15000 ரூபாய் கண்டிப்பா வேணும், ஏற்பாடு பண்ணுங்கோ. இது தர்மாம்பாள். இடிந்து போய் நின்றார் ராமநாத கணப்பாடிகள். உடனே தர்மாம்பாள், ஒரு வழி இருக்கு சொல்றேன் கேளுங்கோ, கல்யாண பத்திரிகையை கையில எடுத்துக்கோங்கோ, கொஞ்சம் பழங்களை வாங்கி நேரா காஞ்சிபுரம் போங்கோ. அங்கே ஸ்ரீமடத்துக்கு போய் ஒரு தட்டுல பழங்களை வச்சு கல்யாண பத்திரிகையும் வச்சு மகா பெரியவாள நமஸ்காரம் பண்ணிட்டு விஷயத்த சொல்லுங்கோ. 15000 பணம் ஒத்தாச கேளுங்கோ, உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் பெரியவா என்றாள் நம்பிக்கையுடன். அவ்வளவுதான், ராமநாத கணப்பாடிகளுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்து விட்டது. என்ன சொன்ன நீ பெரியவளை பார்த்து பணம் கேட்கறதாவது, என்ன வார்த்தை பேசுற நீ என்று கணப்பாடிகள் முடிப்பதற்குள், ஏன் என்ன தப்பு, பெரியவா நமக்கெல்லாம் குருதானே, குருவிடம் யாசகம் கேட்டா என்ன தப்பு என்று கேட்டாள் தர்மாம்பாள். என்ன பேசுறதாமு, அவர் ஜகத்குரு, குருவிடம் நம்ம ஞானத்தை தான் யாசிக்கலாமே தவிர தானத்தை யாசிக்கப்படாது என்று சொல்லி பார்த்தார் கணப்பாடிகள். பயனில்லை. அடுத்த நாள் மடிசஞ்சியில் தன் துணிமணிகள் சகிதம் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு விட்டார் கணப்பாடிகள். ஸ்ரீமடத்தில் அன்று மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஏக கூட்டம். ஒரு மூங்கில் தட்டில் பழம் பத்திரிகையோடு வரிசையில் நின்று கொண்டிருந்தார் ராமநாத கணப்பாடிகள். நின்றிருந்த அனைவரின் கையிலும் பழத்துடன் கூடிய மூங்கில் தட்டுகள். பெரியவா அமர்ந்திருந்த இடத்தை கணப்பாடிகள் அடைந்ததும் அவர் கையில் இருந்த பழத்தட்டை ஒருவர் வலுக்கட்டாயமாக வாங்கி 10/11 தள்ளி வைத்து விட்டார். இதை சற்றும் எதிர்பாராத கணப்பாடிகள், ஐயா ஐயா, அந்த தட்டில கல்யாண பத்திரிகை வச்சிருக்கேன், பெரியவாளிட்ட சமர்ப்பிச்சு ஆசி வாங்கணும், அதை இப்படி எடுங்கோ என்று சொல்லி பார்த்தார். யார் காதிலும் விழவில்லை. அதற்குள் மகா சுவாமிகள் கணப்பாடிகளை பார்த்து விட்டார். சுவாமிகள் பரம சந்தோஷத்துடன், அடடே, நம்ம கரூர் ராமநாத கணப்பாடிகளா, வரணும் வரணும், ஸ்ரீரங்கத்தில் எல்லோரும் சேமமா, உபன்யாசம் எல்லாம் நன்னா போயின்னு இருக்கா என்று விசாரித்து கொண்டே போனார். எல்லாம் பெரிய அனுகிரகத்துல நன்னா நடக்கிறது என்று சொல்லியபடியே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தார். உடனே சுவாமிகள் சிரித்து கொண்டே, ஆத்துல பேரு என்ன, தர்மம்பள் தானே, சௌக்கியமா, உன் மாமனார் வைத்திய பரமேஸ்வர கணப்பாடிகள், அவரோட அப்பா சுப்பிரமணிய கணப்பாடிகள், என்ன நான் சொல்ற பேரெல்லாம் சரிதான என்று கேட்டு முடிப்பதற்குள் ராமநாத கணப்பாடிகள், சரிதம் பெரியவா, என் ஆம்படையா தாமுதம் பெரியவாளை பார்த்துட்டு வர சொன்னா என்று குழறினார். அப்போ நீயா வரல, இது பெரியவா. அப்படி இல்ல பெரியவா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, தாமுதம் பெரியவாளை தரிசனம் பண்ணி பத்திரிகையை சமர்ப்பிச்சு என்று கணப்பாடிகள் முடிப்பதற்குள் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா என்று பூர்த்தி பண்ணிவிட்டார் சுவாமிகள். 15000 ரூபாய் விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் குழம்பினார் கணப்பாடிகள். இந்நிலையில் பெரியவா, உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கேன், நடத்தி கொடுப்பியா என்று கேட்டார். அசைன்மெண்ட்னா பெரியவா, இது கணப்பாடிகள், செய்து முடிக்க வேண்டிய விஷயம்னு அர்த்தம், எனக்காக பண்ணுவியா பெரியவா,
திடீரென்று இப்படி கேட்டவுடன் வந்த விஷயத்தை விட்டுவிட்டார் கனபாடிகள். குதூகலத்தோடு, சொல்லுங்க பெரியவா, காத்துருக்கேன் என்றார். உடனே பெரியவா, உனக்கு வேற என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போறேன், உபன்யாசம் பண்றதுதான். திருநெல்வேலி கடைநல்லூர் பக்கத்துல ஒரு அகிரஹாரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கான். பசுமடெல்லாம் ஊர்ல காரணம் இல்லாம செத்து போயிடுறதான். கேரள நம்பூதிரி கிட்ட பிரசன்னம் பார்த்ததுல பெருமாள் கோயில்ல பாகவத உபன்யாசம் பண்ண சொன்னாலாம். ரெண்டு நாள் முன்னாடிதான் அந்த ஊர் பெருமாள் கோயில் பட்டாச்சாரியார் இங்க வந்தார். விஷயத்தை சொல்லிட்டு நீங்க தான் சுவாமி பாகவத உபன்யாசம் பண்ண ஒரு தத்தர அனுப்பி உதவி பண்ணணும்னு பொறுப்பை என் தலையில கட்டிட்டு போயிட்டார். நீ எனக்காக அங்க போய் அதை பூர்த்தி பண்ணிட்டு வரணும். விவரம் எல்லாம் மடத்து மேனேஜருக்கு தெரியும், கேட்டுக்கோ. செலவுக்கு மடத்துல பணம் வாங்கிக்கோ. இன்னைக்கு ராத்திரி விழுப்புரத்துல ரயில் ஏறிடு. சம்பாவானை அவ பார்த்து பண்ணுவா. போப்போ, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு பக்தரிடம் பேச ஆரம்பித்து விட்டார் சுவாமிகள். அன்றிரவு விழுப்புரத்தில் ரயில் ஏறிய கனபாடிகள் அடுத்த நாள் மதியம் திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கினார். பெருமாள் கோயில் பட்டர் ஸ்டேஷனுக்கு வந்து கனபாடிகளை அழைத்து சென்றார். ஊருக்கு சற்று தொலைவில் இருந்தது அந்த வரதராஜ பெருமாள் கோவில். கோவில் பட்டர் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டார் கனபாடிகள். ஊர் அக்ரஹாரத்திலிருந்து ஒரு ஈக்காக்கா கூட கனபாடிகளை வந்து பார்க்கவில்லை. உபன்யாசத்தின் போது எல்லோரும் வருவா என அவரே தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார். மாலை வேளை வரதராஜ பெருமாள் சன்னதி முன்பு அமர்ந்து ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்தை காஞ்சி ஆச்சாரியாலை நினைத்துக் கொண்டு ஆரம்பித்தார் கனபாடிகள். எதிரெதிரே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பட்டர், கோவில் மெய்க்காவலர் இவ்வளவு பேர்தான். உபன்யாசம் முடிந்ததும் என் ஊரை சேர்ந்த ஒருவருமே வரல என்று பட்டரிடம் கவலையோடு கேட்டார் கனபாடிகள். அதற்கு பட்டர், ஒரு வாரமா இந்த ஊர் ரெண்டு பட்டு கிடக்கு. இந்த கோயிலுக்கு யார் தர்மகத்தவா வருவது என்பதுல ரெண்டு பங்காளிக்குள்ள சண்டை. அதை முடிவு கட்டிண்டுதான் கோயிலுக்குள்ள நுழைவோன்னு சொல்லிட்டா. உபன்யாசத்துக்கு நீங்க வந்திருக்கிற சமயத்துல ஊர்ல இப்படி ஆயிருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் என்று கனபாடிகளின் கையை பிடித்து கொண்டு கண் கலங்கினார். பட்டரும் மெய்க்காவலரும் பெருமாளும் மந்திரம் கேட்க ஸ்ரீமத் பாகவத உபன்யாசத்தை ஏழாவது நாள் பூர்த்தி பண்ணினார் ராமநாத கனபாடிகள். பட்டாச்சாரியார் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தட்டில் பழங்களுடன் 30 ரூபாயை வைத்தார். மெய்க்காவலர் தன் மடியிலிருந்து கொஞ்சம் சில்லறையை எடுத்து அந்த தட்டில் போட்டார். பட்டர் சுவாமிகள் ஒரு மந்திரத்தை சொல்லி சாம்பாவனை தட்டை கனபாடிகளிடம் அளித்து, ஏதோ இந்த சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுத்து, மன்னிக்கணும். ரொம்ப நன்னா ஏழு நாளும் கதை சொன்னேள். எத்தனை ரூபா வேணும்னாலும் சாம்பாவானை பண்ணலாம், பொறுத்துக்கணும். டிக்கெட் வாங்கி ரயில் ஏத்தி விட்டுடுறேன் என கண்களில் நீர்மல்க உருகினார். திருநெல்வேலி ஜங்ஷனில் பட்டரும் மெய்க்காவலரும் வந்து வழி அனுப்பினர். விழுப்புரத்துக்கு ரயில் ஏறி காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் கனபாடிகள். அன்றும் மடத்தில் ஆச்சாரியாலை தரிசிக்க ஏக கூட்டம். அனைவரும் நகரும் வரை காத்திருந்தார் கனபாடிகள். வா ராமநாதா, உபன்யாசம் முடிச்சு இப்பதான் வரையா? பேஷ் பேஷ், உபன்யாசத்துக்கு நல்ல கூட்டமோ? சுத்து வட்டாரமே திரண்டு வந்ததோ என்று உற்சாகமாக கேட்டார் சுவாமிகள். கனபாடிகள் கண்களில் நீர் முட்டியது. தழுதழுக்கும் குரலில் பெரியவாளிடம், இல்ல பெரியவா, அப்படி எல்லாம் கூட்டம் வரல. அந்த ஊர்ல ரெண்டு கோஷ்டிகளுக்குள்ள ஏதோ பிரச்சனையாம் பெரியவா, அதனால கோயில் பக்கம் ஏழு நாளும் யாருமே வரல என்று ஆதங்கப்பட்டார் கனபாடிகள். சரி, பின்ன எத்தனை பேர் தான் கதையை கேட்க வந்தா? 2 பேர் தான் பெரியவா. அதுதான் ரொம்பவே வருத்தமா இருக்கு. இது கனபாடிகள். உடனே பெரியவா, இதுக்காக கண்கலங்கப்படாது. யார் அந்த ரெண்டு பாக்கியசாலிகள் சொல்ல கேட்போம் என்றார். வெளிமனுஷா யாரும் இல்ல பெரியவா. ஒன்னு அந்த கோயில் பட்டர், இன்னொன்னு கோயில் மெய்க்காவலர் என்று சொல்லி முடிப்பதற்குள் சுவாமிகள் இடி என்று வாய்விட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டார். ராமநாதா, நீ பெரிய பாக்கியசாலிடா. தேர்ல உட்கார்ந்து கிருஷ்ணன் சொன்ன கீத உபதேசத்தை அர்ஜுனன் ஒருத்தன் தான் கேட்டான். உனக்கு பாரு, 2 பேர்வழிகள் கேட்டிருக்கா. கிருஷ்ணனை விட நீ பரம பாக்கியசாலி என்று பெரியவா சொன்னவுடன் கனபாடிகளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அப்படின்னா பெரிய சம்பவானை கிடைச்சிருக்க வாய்ப்பில்லையே என்றார் பெரியவா. அந்த பட்டர் ஒரு 30 ரூபாயும் மெய்க்காவலர் 2.5 ரூபாயும் சேர்த்து 32.5 ரூபாய் கிடைச்சது பெரியவா, கனபாடிகள் தெரிவித்தார். ராமநாதா, நான் சொன்னதுக்காக நீ அங்க போயிட்டு வந்த. உன்னோட வேத புலமைக்கு நிறைய பண்ணணும். இந்த சந்தர்ப்பம் இப்படி ஆயிடுச்சு என்று கூறி காரியஸ்தரை கூப்பிட்டார் சுவாமிகள். அவரிடம் கனபாடிகளுக்கு சால்வை போர்த்தி 1000 ரூபாய் பழத்திட்டில் வைத்து தர சொன்னார். இத சந்தோஷமா எடுத்துட்டு புறப்படு. நீயும் உன் குடும்பமும்
சௌக்கியமா இருப்பள் என்று உத்தரவும் கொடுத்தார் சுவாமிகள். கண்களில் நீர்மல்க பெரியவாளை நமஸ்கரித்து எழுந்த கணபாடிகளுக்கு தன் சுவாமிகளை பார்க்க எதற்காக வந்தும் என்ற விஷயம் அப்போதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. பெரியவா கிட்ட ஒரு பிரார்த்தனை, பெண் கல்யாணம் நன்னா நடக்கணும், அதுக்கு என்று அவர் தயங்கவும், என்னுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு, விவாகத்தை சந்திரமொழீஸ்வரர் ஜாம் ஜாம் நடத்தி வைப்பார், ஜாக்கிரதையா ஊருக்கு போயிட்டு வா என்று விடை கொடுத்தார் ஆச்சாரியாள். ரூபாய் 15,000 இல்லாமல் வெறும் கையோடு வீட்டு வாசலை அடையும் தனக்கு மனைவியின் வரவேற்பு எப்படி இருக்குமோ என்ற பயத்துடன் வீட்டு வாசற்படியை மிதித்தார் ராமநாத கணபாடிகள். இருங்க இருங்கோ, வந்துட்டேன். உள்ளே இருந்து மனைவி தர்மம்பாளின் சந்தோஷ குரல் வாசலுக்கு வந்தது. கணபாடிகள் காலலம்ப சொம்பில் தண்ணீர் கொடுத்தாள். ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து போனாள். காப்பி கொடுத்து ராஜ உபச்சாரம் பண்ணிவிட்டு இங்கே பூஜை ரூமுக்கு வந்து பாருங்கோ என்று கணபாடிகளை அழைத்து போனாள். பூஜை அறைக்கு சென்றார் கணபாடிகள். அங்கே சுவாமிக்கு முன் ஒரு பெரிய மூங்கில் தட்டில் பழவகைகளுடன் புடவை வேஷ்டி 2, திருமாங்கல்யம், மஞ்சள் குங்குமம், புஷ்பம் இவற்றுடன் ரூபாய் நோட்டுக்கட்டு ஒன்றும் இருந்தது. தாமு, இதெல்லாம் என்று அவர் முடிப்பதற்குள், காஞ்சிபுரத்திலிருந்து பெரியவா கொடுத்துட்டு வர சொன்னதா, இன்னைக்கு காத்தால மடத்தை சேர்ந்தவா கொண்டு வந்து வச்சுட்டு போறா. எதுக்குன்னு கேட்டேன், உங்க அத்து பொண்ணு கல்யாணத்துக்காகத்தான் பெரியவா சேமிச்சுட்டு வர சொன்னான்னு சொன்னா என்று முடித்தாள் அவர் மனைவி. கணபாடிகளின் கண்களில் இப்போதும் நீர் வடிந்தது. தாமு, பெரியவாளோட கருணையே கருணை, நான் வாயத்திறந்து ஒண்ணுமே கேட்கல, அப்படி இருந்தும் அந்த தெய்வம் இதையெல்லாம் அனுப்பியிருக்கு பாரு என்று நான் தழுதழுத்தவர், கட்டில ரூபாய் எவ்வளவு இருக்குன்னு எண்ணினியோ என்று கேட்டார். நான் எண்ணி பார்க்கல என்றாள் அவர் மனைவி. கீழே அமர்ந்து எண்ணி முடித்தார் கணபாடிகள். 15,000 ரூபாய். அந்த தீர்க்கதரிசியின் கருணையை எண்ணி வியந்து ஓவென்று கதறி எழுதார் ராமநாத கணபாடிகள். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.